அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நாம் சோபகிருது தமிழ் வருஷம் பிறக்குது, நமக்கெல்லாம் தெரியும். இந்த சோபகிருது தமிழ் வருஷத்தில் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நமக்கு எல்லாருக்கும் 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிற பொது பலனை நாம் இப்போ பார்க்குறோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், தமிழ் வருடம் மொத்தம் 60, அதில் இந்த வருஷம் சோபகிருது வருஷம். இது ஒரு சிறப்பான வருஷம்தான் சொல்லணும். இந்த சோபகிருது வருஷத்திற்கான இந்த வருஷத்தில் என்னெல்லாம் நடக்குங்கிறத தனியாக ஒரு ஆடியோ போட்டிருக்கேன், அதை விருப்பம் பண்ணாங்க, அதில் கேளுங்க. இங்கே நாம் எப்படிப்பட்ட பொது பலன் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஓராண்டு காலங்களில் இந்த தமிழ் வருஷத்தில் குரு பயிற்சி இருக்குது, ராகு கேது பயிற்சி இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இந்த பயிற்சியினால் நமக்கெல்லாம் என்ன மாதிரியான நற்பலங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த தமிழ் வருஷத்தில் குரு பகவான் மீன ராசியிலேருந்து மேசராசிக்கு ஏப்ரல் மாதம் கடைசியில் வர்றாரு. வருஷம் பிறந்த உடனே குரு பயிற்சி வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில், அதாவது அக்டோபர் மாதத்தில் ராகுகேது பயிற்சி இருக்குது. இந்த வருஷத்தில் சனி பகவான் ஏற்கனவே பயிற்சி ஆகியிருக்கிறாரு, கும்பராசியில் இருக்கார், திருக்கணித பிரகாரம். ஆக திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் இந்த தமிழ் வருஷத்தில் மேஜரான கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, அதோட சனி பகவானுடைய பலன்கள், இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம். இங்கே அந்தந்த ராசி முடிவில் என்னென்ன வழிபாடு, தெய்வங்கள் வழிபாடு அப்படின்னு சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அந்த தெய்வ வழிபாடை கூட்டுங்க, நல்ல ஒரு சிறப்பான உங்களுக்கு பலன் இருக்கும். இங்கே நல்லா சொன்னவங்க யாரும் சந்தோஷப்பட வேண்டாம், நல்லா சொல்லலேன்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா இது ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் மட்டுமே. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இந்த சனி பகவான் இருக்கிற இடம், குரு பகவான் இருக்கிற இடம், ராகுகேது இருக்கக்கூடிய இடங்களை பொறுத்து இந்த பலன்களுடைய தன்மை கொஞ்சம் கூடும் குறையும். அதனால் தெய்வ அனுகூலத்தை எல்லாரும் கூட்டுவோம். இப்போ ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் சோபகிருது வருஷத்தில் நடக்குங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம். மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த தமிழ் வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது, வருஷம் ஆரம்பத்திலேயே அதாவது சித்திரை 8ஆம் தேதி குரு பகவான் பயிற்சி ஆகி உங்கள் ராசிக்கு வர்றார். குரு பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரிச்சிட்ருக்கிறது உங்களுக்கு இயற்கையிலேயே தெய்வ அனுகூலம் இந்த வருஷம் முழுமையாக இருக்குது. இந்த தமிழ் வருஷங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு ஏப்ரல் மாதத்துலேருந்து ஒரு ஏப்ரல் மாதம் வரைக்குமான 12 மாதங்களுக்கான பலன்கள். அப்படி பார்க்குற பொழுது குரு தான் இருக்கும் இடத்துலேருந்து 5, 7, 9 இடங்களை பார்வையிடுகிறார். அது உங்களுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். அதோட சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதோட குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 5ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே ஜோதிட சாஸ்திரத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம். ஸோ இந்த ஆண்டுகள் முழுவதுமே உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் நிறைய இருக்கும். ரொம்ப நாளாக உங்கள் குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால் அது நடக்கும். அதில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, நிறைய என்டர்டெயின்மெண்ட் நிறைய இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது. எதிர்பாராத ட்ராவல், குறிப்பாக டூர் போகிறதுக்கான வாய்ப்புகள், இது அத்தனையுமே இந்த தமிழ் வருஷத்தில் சோபகிருது வருஷத்தில் உங்களுக்கு இருக்குது. அதோட இதுவரைக்கும் உங்களுக்கு எதுவும் லவ் அஃபயர் இல்லைன்னா லவ் அஃபயர் ஏற்படுவதற்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏற்கனவே அஃபயரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காதல் நிறைவேறி அது
மேரேஜில் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் முழுவதுமே தமிழ் ஆண்டுகளில் இருக்குது. அதோட ரொம்ப நாளாக நீங்கள் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும், கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். நீங்கள் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கிறீங்க, ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டில் டிலே ஆகிட்டுருக்குன்னா, நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதுலேருந்து மாற்று ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் என்னவோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து. இந்த தமிழ் வருஷத்தில் என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி உங்களுக்கு இருக்குன்னு சொன்னேன். பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமையே நீங்கள் இந்த வருஷம் முழுவதும் சம்பாத்தியம் பண்ணுவீங்க. அதுக்கான சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு நிறையவே உருவாகும். அதோட நீங்கள் ஏதாவது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ரொம்ப லாபகரமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தான் சொல்லணும். இந்த தமிழ் வருஷத்தில் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் தொழில் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் நிறையவே உருவாகும். குறிப்பாக இந்த தமிழ் வருஷத்தில் உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும், அதை அதிகப்படுத்துங்க. இந்த வருஷத்தில் கவர்மெண்ட் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதுலேயும் போக்குவரத்து வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்களில் கவனமாக போயிட்டு வாங்க. யாருக்காவது ஷூரிட்டி போகிறதா இருந்தால் அவருடைய பத்தடம் யோசித்து ஷூரிட்டி போடுங்க. பெரிய லெவலில் கடன் வாங்காதீங்க. கடன் வாங்குறதாக இருந்தால் பின்னாடி பெரிய லெவலில் நீங்கள் வட்டி கட்ட வேண்டிய காலங்கள் அல்லது கடன் வாங்கி கடன் அடைப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வருஷத்தில் இருக்குது. அதோட இந்த வருஷம் முழுவதும் அப்பாவுடைய ஒரு அன்பு ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். எதிர்பாராத லாங் ஜேர்னி போவீங்க. அடிக்கடி ஆலய தரிசனம் தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே இருக்குது. குறிப்பாக மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த தமிழ் வருஷத்தில் ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. அதோட பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். கம்பெனி எதுவும் மாறணும் சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக திருமணம் உண்டு. உங்களுடைய லைஃப்பில் பர்சனல் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு பெறப்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே இருந்துக்கிட்டே இருக்குது. அதோட நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். இந்த தமிழ் வருஷத்தில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஒரு பக்கம் நல்ல லாபம், இன்னொரு பக்கம் அவர்களால் சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏற்பட்டு விலகும். உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பால் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், அதே சமயத்தில் அவர்களாலையும் ஸ்ட்ரகிள் பிரச்சனை. உங்களுடைய பெண் நண்பர்களால் ஒரு பக்கம் நன்மை இன்னொரு பக்கம் ப்ராப்ளம், இது எல்லாமே கலந்து இந்த வருஷம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வருஷம் முழுவதுமே உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் அத்தனையுமே பூர்த்தியாகும். அதோட மெயினாக இந்த தமிழ் வருஷத்தில் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய கரியர் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி அந்த வேலையை நீங்கள் கொஞ்சம் சின்சியராக பண்ணுங்கள். குறிப்பாக ரொம்ப சாட்டிஸ்ஃபைடோட பண்ணுங்கள். இது இந்த தமிழ் வருஷம் முழுவதுமே உங்களுக்கு முக்கியம். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார் நான் முதலே சொன்னேன். ஸோ ஐந்தாம் இடம் நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும்.
அல்லது ரிட்டையர்மெண்ட் ஆகணும் அல்லது விஆர்எஸில் வரணும் அப்படின்னு இருக்குது. ஸோ கரியரை பொறுத்த வரைக்கும் கவனம், நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் பார்க்குற வேலையை அவசரப்பட்டு விட்டுறாதீங்க, இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த தமிழ் வருஷம் முழுவதுமே மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கேரியரில், உங்களுடைய ஜாப்பில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வருஷத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, உங்களுடைய பணம் மொத்தமாக முடங்கிக் கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலங்கள். அதனால் யாருக்குமே நான் முதலே சொன்ன பெரிய லெவலில் லோன் கடன் கொடுக்காதீங்க. நீங்கள் பெரிய லெவலில் கடன் வாங்கியிருந்தீங்க, நிறைய இஎம்ஐ இருக்குது, லோன் நிறையா இருக்குது, வட்டி நிறையா கட்டுறேங்கிறவங்களுக்கு இந்த தமிழ் வருஷத்தில் உங்களுடைய கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதே சமயத்தில் சனி பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்த்துட்ருக்கார். நான் முதலே சொன்ன மாதிரி கடன் வாங்கி கடன் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அதனால் அது விஷயத்தில் கவனம். இன்னொரு பக்கம் நோயினுடைய தன்மை, ரொம்ப நாளாக உங்களுக்கு க்ரானிக் டிசீஸ் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் அதே சமயத்தில் சனி பகவான் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு மறுபடியும் எட்டாம் இடத்தை அவர்தனுடைய பத்தாம் பார்வையை பார்க்கறதுனால மறுபடியும் நோயுடைய தன்மை, அதுலேருந்து நீங்கள் ரெக்கவரி ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள், மறுபடியும் சனியினுடைய பார்வை இருப்பதால் நோயினுடைய தன்மை அக்ரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், இதெல்லாமே நிறைய இருக்குது. அதனால் இந்த தமிழ் வருஷத்தில் உங்களுடைய ஹெல்த் இஷ்யூவில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உடம்பில் நான் முதலே சொன்னேன், கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல ஐப்பசி மாதம் வரைக்கும் இருக்கார், அதாவது அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும். அதனால் அவருடைய காலங்கள் வரைக்கும் கவனமாக இருங்க. மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த தமிழ் வருஷத்தில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம், நல்ல ஒரு பப்ளிசிட்டி இருக்குது, ஃபைனான்சியல் சோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நியூ அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது, இதனால தான் நல்லா பாப்புலாரிட்டி இருப்பீங்க. குறிப்பாக நீங்கள் பாலிடிக்ஸில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றமான காலம், உங்களுக்கும் பப்ளிக்கும் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும், உங்களுடைய தொண்டர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது எல்லாமே இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இந்த தமிழ் வருஷத்தில் இருக்குது. அதோடு நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை. நீங்கள் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, குறிப்பாக நீங்கள் எனி ஸ்பெக்குலேஷன் யூக வணிகத்தில் ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் இந்த தமிழ் வருஷத்தில் ஓரளவுக்கு லாபம் இருக்குது. இந்த லாபம் இருக்குங்கிறதுக்காக ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. லாபத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு எட்டாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறதுனால ஹேங்கிங் ஆஃப் மணி மறுபடியும் லாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த தமிழ் வருஷத்தில் விட்டதை பிடிக்கணும்னு பெருசாக ஆசைப்படாதீங்க. இந்த வருஷத்தில் உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குது, நான் முதலே சொன்னேன் ஹையர் எஜுகேஷனும் ரொம்ப நல்லா இருக்குன்னு. அதோட நீங்கள் பாஸ்போர்ட் விசா வாங்குற ஆனால் மட்டும் இல்லை, எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆன்சைட்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது உங்களுடைய மேசராசியில் பிறந்தவங்களுக்கு. ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ஃபர்தராக ஏதாவது நீங்கள் ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணணும் நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலங்கள் சிறப்பானது. அதோட ஏதாவது பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கெல்லாம் அது வர்றதில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு கொஞ்சம் லேட்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக ஐப்பசி 13ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய கரியரில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் நிறைய இருக்குது.
நீங்கள் எது பார்த்த ஜாப் கிடைக்கும், உங்களுடைய வேலையில் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்குது, ப்ரொமோஷன் இருக்குது, வேலையின் நிமித்தமாக இடமாற்றம், உயிர் மாற்றம், ஊர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஏதாவது பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிறதாக இருந்தால் தாராளமாக வாங்கலாம், அதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு உருவாகும். எதிர்பாராத பயணங்கள் உண்டு, அதனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு நற்பலன்கள் உண்டு. பட் சனி பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால இன்னுமே நீங்கள் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. இந்த வருடம் முழுவதும் நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வழிபாடு அதிகப்படுத்துங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆஞ்சநேயருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு முக்கியம். அதோட விநாயகருடைய வழிபாடு இந்த சோபகிருது வருஷம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, மெயினாக இந்த மேஷராசியில் பிறந்த உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் குருவாயூருக்கு போய் குருவாயூரை பண்ண வழிபாடு பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய கெடுபலங்கள் குறையும், நல்ல ஒரு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.